வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமிக்ஸ் வெஸ்டர்ன் பிரீப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா காஃபி இன்னைக்கு ஜூலை டுவெண்ட்டி எயிட் ரொம்ப ஸ்பெஷலான நாள் நம்ம அதை சுற்றி தான் இருக்கோம் இயற்கை இயற்கை மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது இன்னைக்கு உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம இயற்கையை பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும் ஆனால் அதுவே அக்கறை இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இயற்கை வளத்தை சுராண்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதுக்கிட்ட தோற்று போயிடுவோம் இயற்கை கிட்ட ஜெயிச்சு வின் பண்ண முடியுமா முடியாது இல்லை ஸோ அதை உடற்றுற நாள் தான் இன்னைக்கு ஆமா நான் இங்க தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் எங்க போனா அண்ணாமலை அண்ணாமலை கிருத்திகா அண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை அவளை பாக்குறேன் ஏசி ரிமோட்டோட ஹேய் இது ஏசி ரிமோட் இல்ல இது வந்து டைம் ரிமோட் இதை டைம் பார்க்க முடியுமா டைம் பார்க்கற ரிமோட் இல்ல டைம் டிராவல் பண்ற ரிமோட் அதாவது இதை வச்சுட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்க நான் வந்து குழந்தையா இருப்பேன் அப்படின்னு இருந்திருப்பேன் இதை வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்புறம் போனான்னு வச்சுக்கோங்க ஓல்டேஜ் ஆகி அங்கிள் ஆண்டியாக நம்ம எல்லாம் மாறி இருப்போம் ஆனா இவங்க டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியும் மருமக இப்பயும் மருமக டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் போனாலும் மருமக இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இவங்களை பத்தி சொல்லிட்டே போலாம் இவங்க நடிப்பு என்றைக்குமே புதுமை எப்போதுமே இவங்க இளமை இஸ்திரி போட்டா கலையாது மடிப்பு எப்போதுமே அழியாது இவங்க நடிப்பு லெட்ஸ் வெல்கம் கிருத்திகளை ஆஹா தொடர்ந்து மூணாவது முறையாக இந்த வார்த்தையை விட வந்து கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு அண்ட் ஆக்சுவலாக நான் சொல்லி ஆகணும் இந்த பத்த வச்ச பட்டாஸ் மாதிரி நான் ரொம்ப பரபரப்பாக இருக்கேன் கிருத்திகா வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அண்டு எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சன் டிவி ஆடியன்ஸ்லாம் ஒரு மணிக்கு மெட்டி ஒளியில் உங்களை அருந்ததியாக பார்க்குறாங்க அப்படியே ஒன்றரை மணிக்கு பாண்டவர்களத்தில் உங்களை ரேவதியாக பார்த்துட்டு இருக்காங்க பட் இந்த ரெண்டு சீரியலுக்கும் நடுவில் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கேப் இருக்குது அப்படிங்கறத நினைச்சு பார்த்தா கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு சீரியலையும் நீங்க அப்படியே அதே மாதிரி தான் இருக்கீங்க டுவெண்ட்டி இயர்ஸ் இல்லப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் பா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு ஏத்துட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இது நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் லைக் பாண்டவர்களும் இப்ப வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அகைன் முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கரண்ட்ல இருக்கிறதுக்கும் அது என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வச்சு பாத்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஒண்ணுமே தெரியாது மேக்கப்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ்ல இருந்து எப்படி ஒரு பொண்ணு வந்துருப்பாளோ அந்த மாதிரிதான் ஒரு ஸாரி கட்டு தெரியாது ஆஃப் சாரீ எல்லாமே எல்லாரும் யாராவது ஏதாவது பண்ணிவிட்டா அப்படியே பொம்மை மாதிரி வந்து நிப்பேன் அவ்வளவுதான் சோ இப்போ வந்து என்ன நானே வந்து ஓ நாமளே வந்து செல்ஃப் லவ்ங்கிறது ஜாஸ்தி இருக்கு இப்போ ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து ஸோ எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது நீங்கள்லாம் சொல்லும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் அது ஸோ ஆமாம் நான் அவங்களோட இந்த வெயிட் லாஸ் இதெல்லாம் கூட நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் இது ஓகே மத்தியான சீரியல் பற்றி நீ சொன்ன பட் நைட்டு வந்து நம்ம இந்த ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி லாயர் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஃபேமிலி போலீஸ் இவங்க சுந்தரியில் அதை பற்றி சொல்லுங்களேன் ஆக்சுவலி அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோலுக்காக தான் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு அஞ்சு நாள் ஒர்க் தான் நல்லா இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பி போய் பண்ணிட்டேன் ஸோ இந்த லக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் திரும்ப வந்து அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னதோ போலீஸ் கிட்ட போனா வந்து எப்படியும் வெளியில நியூஸ் போயிடும் ஸோ நமக்கு போலீஸ் தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தா அவங்கள வச்சே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி தான் வந்து திரும்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி போலீஸ் உடனே வந்து கீதாக்கு கால் பண்ணுவாங்க கீதா வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்போ கரண்ட்லி நம்ம என்னோட தாய் வீட்டில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி அண்ட் இப்போ அடுத்து தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியுமா ஃபோட்டோ பாரு மெமரியை கூறு அப்படின்ட்டு அவங்களுடைய பல ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து அப்படியே சேகரிச்சு வச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோஸை பார்க்க போகிறீங்க பார்த்தோன்னே உங்கள் மனசு அப்படியே கொட்டுறீங்க ஓகே ஸோ உங்களுக்கான முதல் புகைப்படம் இதோ

அப்போ அகைன் அந்த ஷூட்டிங் சீரியல் கேட்டப்ப நான் பண்ண ஊத்துக்கலாம் ஐயோ ரொம்ப பெருசாக தெரியற ஃப்ரேமில் ரொம்ப பெருசாக தெரியவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் வந்து ப்ரொடியூசர் சார் சித்திக் சார் தான் என்ன சொன்னார் இது மூணு பேருக்கு அக்கா ஸோ அப்படின்னும்போது ஒரு கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ஆடாலாம் தெரியாது ஓகே அப்படின்ட்டார் சரி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் ஃப்ரேமில் பார்த்தோடே தான் தெரியுது ஐயோ அவ்வளோ பெருசாக இருக்கேனே கண்டிப்பாக வந்து குறைச்சே ஆகணும் அதுக்கப்புறம் நான் நடிக்க ஆரம்பித்ததுக்கு தான் ஃபிட் அப்படிங்கிறது வந்து இருந்தாதான் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து மைண்ட பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணறது அதில் தான் வந்து குறைஞ்சது ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க எப்படிங்க அத்தனை வருஷமா ஒரே சாரியை மெயின்டைன் பண்றீங்க ஏன்னா அதே சாரி தான் வந்து அகெயின் இப்போ பாண்டவர் இல்லம்க்கு வந்து அந்த பக்கத்துல போட்டிருந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாண்டவர் இல்லம்ல எடுத்த ஃபோட்டோ ஒரு கோவில எடுத்த ஃபோட்டோ ஸோ எல்லாரும் கமெண்ட் என்னன்னா எப்படி இவ்வளோ குறைச்சிங்க எப்படி அதே மாதிரி அதே சாரியை வந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு ஸோ நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா என்கிட்ட எந்த எப்படியும் ஒரு ஆயிரம் புடவைக்கு மேலே வச்சுருப்பேன் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா அப்பல இருந்து வரைக்கும் எந்த கேரக்டர்ஸ் வரும் நமக்கு தெரியாது என்ன பணக்காரங்க கொடுப்பாங்க ஏழை கொடுப்பாங்க ஸோ எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாம என் வீட்ல அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ எடுத்தா மூட்டை மூட்டையாக வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங்

ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் சிறப்பு எஸ் இது வந்து ஒரு ப்ரோக்ராம்க்காக ஒரு இன்னாக்ரேஷனுக்காக அவன் மூலயமா தான் ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து எங்கள் ரெண்டு குத்து விலைக்கும் சேர்த்து ஒரு குத்து விளக்கு ஏற்ற போது எடுத்த பிக்சர் அது இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் எடுத்த அடுத்த புகைப்படம் ஆ எஸ் இல்லையா ரொம்ப நேரம் நம்ம அதை தானே பேசிகிட்டு இருந்தோம் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு நிற்கும்போது உங்களுக்கு என்ன சேலஞ்சிங்காக இருக்கும் ஆக்சுவலி அதான் சொல்றே எனக்கு ரொம்ப ஆசை அந்த காஸ்டியூம் போட்டு இருக்கணும்னு நிறைய தடவை பண்ணாலும் பட் சன் டிவியில் பண்ணும்போது அதுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுந்தரியில் நான் போட்டுட்டு எடுத்த பிக்சர் அது வந்து நம்ம அனுப்பணும் பார்த்துட்டு உங்க கெட்டப் எப்படி இருக்குன்னு வந்து நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னப்ப ஒரு நார்மலாக எடுத்த பிக்சர் அது வந்து ஹாப்பியான பிக் அது இல்லை இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்

கிருத்திகா அவர்களே சும்மா அப்படியே பொங்கல் பொங்கி வர்ற மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் வந்து அந்த எனர்ஜி பொங்கி வந்துகிட்டே இருக்குது நம்ம கிருத்திகா வந்து நம்ம வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியில் வந்து ப்ராங்க் கால் பண்ணியிருக்காங்க பாட்டு பாடியிருக்காங்க கிஃப்ட் பாக்ஸ் கேம் விளாண்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டுகளை வந்து நீங்கள் விளையாடிருக்கீங்க ஓகே ஸோ வரைக்கும் நீங்கள் விளையாடாத ஒரு சூப்பரான ஒரு கேம் இருக்குது எங்கள் நிகழ்ச்சியோட பாரம்பரிய விளையாட்டு அதை தான் இப்போ விளையாட போகிறீங்க வாய்ஸ் அப்படிங்க த ப்ராப்பர்டீஸ் எஸ் ஸோ ப்ராப்பர்ட்டி வந்தாச்சு இந்த கேமோட பேரே கையில் பெல்லு வாயில் செல்லு இந்த கேமை நான் விளையாடியே ஆவேன் கொஞ்ச நேரத்துக்கு நான் ஷோ அந்த சைடில் என்ன பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி போய் உட்காந்துருக்கான் அவன் ஸோ இந்த கேம் விளையாடிடலாம் அதாவது வாழ்க்கையில் இடம் மாற்றம் இருக்கணும் இல்லைன்னா ஏமாற்றம் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க பைதம் இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு வந்து நம்ம ஹரிபிரியா கொடுப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்கா விளாண்ட்டே இருக்கணும் யாராச்சும் ஒருத்தர் ஆன்சர் தெரியாமல் ஒரு அஞ்சு செகண்டுக்கு மேலே தடுமாறி நிற்கும் போது பக்கத்தில் உள்ள இன்னொரு ஆள் பெல்ல அமுக்க அந்த ஆன்சரை சொல்லிவிட்டாங்கன்னா நான் விண்ணேன் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு இந்த பதில் சொல்ல தெரியாமல் தவறுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு டேர் இருக்குது அந்த டேர் அவங்க பண்ணணும் கிளியர் ஸோ இப்போ என்ன தலைப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஆ என்ன கொடுக்கலாம் ஆ நம்மளோட சீரியல்ஸ் சன் டிவி சீரியல்ஸ் ஆ சன் டிவில இருக்கு சீரியல் ஓகே மெட்டி ஒளி ஓ படேஸ் எல்லாமே இது எல்லாமே சொல்லுங்க எது வேணா சொல்லுங்க பாண்டவர் இதோ சித்தி சித்தி டு மகராசி

அது நீங்க வந்து ஃபேன் மொமெண்ட்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை யோசிச்சேன் அது एक्चुअली வந்து விஜயோட மூவி அது இல்லையே அப்படி கொஞ்சம் कंफ्यूज ஆயிட்டா ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க ஒரு தடவை நீங்க ஜெயிச்சிடலாம் நல்லதா போச்சு நான் முழிச்சிட்டேன் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டாபிக் யா ஓகே இது வந்து ஒரு பிரேக்பாஸ்ட் ஷோ அனால மார்னிங் சாப்பிற பிரேக்பாஸ்ட் ஓகே வா பொங்கல் தோசை பூரி இட்லி ஃபைன் வடை இது பரோட்டா ஃபைன் போண்டா மசால் வடை சப்பாத்தி மைதா சப்பாத்தி சப்பாத்தி தப்பு ஓகே சப்பாத்தி ஒத்துக்கலாம் எங்க வீட்ல சொல்றோம் இருக்காமா சப்பாத்தி இருக்கு அவங்க வீட்ல சொல்றாங்க அதுக்கு பேர் நான் மைதா சப்பாத்தி கிடையாது தமிழ்ல மைதா சப்பாத்தி சொல்லிட்டான் நான் தமிழ்ல தெரியுமா தெரியாதுல அதுங்க தமிழ்ல சரி ஓகே மைதா சப்பாத்தி ஃபை அப்ப கோதுமை சப்பாத்தி பிரெட் பிரெட் ரோஸ்டட் பிரெட் ரோஸ்டட் பிரெட் ஃபை ஆம்லெட் 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 காலேஜ் சாப்பிடுவாங்களே பிரெட் ஃபை சோ 3 2 1 சமோசா

இது ஒண்ணு இல்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன அட்டென்ட் பண்ண உடனே ஹலோ கூட சொல்லாம பயங்கர பதட்டமா அப்படியே அழுது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போன வச்சிடணும் ஒண்ணு கோவமா இல்ல அழுதுட்டு எது பண்றீங்க நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அழுது எஸ் எஸ் சோ யாரு கால் பண்ண போறீங்க அது ரொம்ப சென்சிட்டிவ்வான ஒரு பொண்ணு அது இலக்கிய தெரியும் அத ஆக்சுவலி

ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா இல்லை கியா பிஸியாக இருக்கேடா இல்லைக்கா சொல்லுங்கக்கா இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனைடா எனக்கு அக்கா என்னாச்சுக்கா மட்டுமா இல்லைடா எனக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு வரீங்களா வீட்டுக்கு வரீங்களா லொக்கேஷன் வைப்போவா வீட்டுக்கு வரட்டுமா ப்ளீஸ்

கண்டிப்பா அடுத்த செகண்ட் அவ அழுதுறப்பா சரி இருங்க நீங்க சும்மா அழுவீங்க உங்க அத்த நிஜமாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானே என்ன பாராசா அந்த இலக்கியோட இலக்கிய மனசை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் நான் एक्चुअली நான் சொன்னல வெரி ஸ்வீட் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப ஸ்வீட் சீரியஸ் இல்ல உடனே வாங்க எங்க லொகேஷன் அனுப்பிட்டாங்க லொகேஷன் அனுப்பிட்டாங்க ஓ மை காட் நீங்க என்ன கேக்குறீங்க சொல்ல என்ன பிரச்சனை கூட கேக்கல நான் வரட்டா அப்படின்னு என்னக்கா அழறீங்க அப்படின்னு அழுதுட்டே பேசணும் இல்லையா சோ உடனே என்னாச்சு என்னன்னா

மிமிகிரி வித் இமிட்டட் ஓகேவா இது ரெண்டுத்தையும் கலந்து பண்ணும் நீங்கள் யாராக வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கம்ஃபர்ட் அது ஒன்று மூவி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஓகே தான் பட் நம்ம பாண்டவர் இல்லத்துலேயே யாராக இருந்தாலும் ஓகே தான் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற டேர் ஓகேயா சார் அவங்ககிட்டருந்து எப்படி ஒர்க் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுங்கள் ஓகே பாய் ஹேவ் ஃபன் ஸோ இவர் என்ன சொல்லுங்க மிமிகிரி யார் மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம் சொல்லிக்கிறார்

ஓகே நான் சும்மா இமிடியேட் தான் பண்ண போறேன் அவங்கள மாதிரில இல்ல எனக்கு பிடிக்கும் அவங்கள ரொம்ப கோய்சலா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்கள மாதிரிலனா சத்தியமா வராது எனக்கு ம் 액ஷன் ஏபுளே மாமுனுக்கு எப்போ கஞ்சி ஊத்த போற ம் எங்க அக்கா ஒருத்தி இருக்கா அவகிட்ட வாங்கி குடி உங்க இருக்காளா என்ன இது அதுதுது மூ ம் ம் ஆ

இந்த நேரத்துல நான் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிக்கிறேன் வி நீட் ப்ளூ டு ரிமைண்ட் க்ரீன் அப்படின்னு ஒரு சூப்பரான கோட் இருக்குது அதாவது இந்த உலகத்தில் நீல கலர் நீர் வளம் நல்லா இருக்கணும்னா பசுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பசுமையை எப்படி பாதுகாக்கிறது ரொம்ப சிம்பிள்காக பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ண நிறுத்தினாலே போதும் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி போட்டாலே நம்ம இயற்கையை பசுமையாக வச்சுக்கலாம் உங்கள் செல்ஃப் லவ் உங்களோட மோட்டிவேஷன் உங்கள் பாசிட்டிவிட்டிலாம் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பியர் ஆகிட்டேன் ஹோப் எல்லாருமே பயங்கரமாக மார்னிங்கே எனர்ஜைஸ் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை அப்படி ரசிக்கிற ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்கிறது இப்போ வந்து நம்ம கோவிட் நைன்டீன் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லியாக தான் இருக்குது பட் இன்னமும் வந்து நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஏன்னா இப்போ திரும்ப தேர்ட் வேவ் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ வருமா வராதான்னு தெரியாது இருந்தாலும் இந்த வருமுன்னு காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு கீப் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சேஃபாக நம்ம இன்னும் நிறைய தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த கோவிட்னாலேயே நம்ம வந்து முடிஞ்சிடக்கூடாது சோ பத்திரமா எல்லாரும் ரொம்ப சேஃபா இருந்து இப்போதைக்கு அதுதான் மிகப்பெரிய அட்வைஸ் ஏதா இருக்குமே கண்டிப்பா கிருத்திகா அண்ட் நீங்க தொட்ட காரியம் எல்லாமே வந்து தொடங்கணும் உங்களுடைய நடிப்பு தான் எங்களுடைய இதய துடிப்பு அண்ட் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் நம்பர் உங்களுக்காக ஸோ இன்னைக்கு பாண்டவர் இளம் சீரியல்லேருந்து கிருத்திகா ரேவதி அவர்கள் வந்து நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே இயற்கையை காப்போம் சந்தோஷமா இருப்போம் கண்டிப்பா இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது அசார் அண்ட் ஹரிப்ரியா இது வணக்கம் தமிழா